அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு ஒன்றாம் இலக்க எண்ணை கண்டறிவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில கணக்குகளை பார்க்க போகிறோம் சரி வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் நம்மளுடைய முதல் கணக்கு இரண்டாயிரத்தி பதினேழு பவர் இரண்டாயிரத்தி பதினேழு இதனுடைய ஒன்றாம் இலக்க எண்ணை கண்டறி இதுக்கு என்ன அர்த்தம் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழு வாட்டி பெருக்கி அதனுடைய ஒன்றாம் இலக்க எண் என்னன்னு சொல்லணும் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழு வாட்டி பெருக்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது ஏன்னா இவங்க கேட்டுருக்கிறது ஒன்றாம் இலக்க எண் மட்டும்தான் ஸோ இரண்டாயிரத்தி பதினேழினுடைய ஒன்றாம் இலக்க எண் என்னது ஏழு அப்போ ஏழை மட்டும் இரண்டாயிரத்தி பதினேழு வாட்டி பெருக்கினா போதும் அப்படிங்கிற கருத்தில் நாம் அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிப்போம் இந்த இடத்துல எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி நம்மளுக்கு தேவையானது இங்கே இருக்கக்கூடிய ஒன்றாம் இலக்க என்னோ அதனுடைய பவரும் மட்டும் போதும் இப்போ இதையும் நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் எப்படி பிரிக்க போகிறேன்னா அடிமானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழு தனியாகவும் அடுக்கில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி பதினேழு தனியாகவும் பிரிச்சுக்கிறேன் இப்போ இந்த ஏழினுடைய அர்த்தம் என்ன ஏழு பவர் ஒன்று அதாவது ஏழை ஒரு வாட்டி பெருக்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய எய்ம் என்னது ஏழை ரெண்டாயிரத்தி பதினேழு வாட்டி பெருக்கணும் அப்போ ஏழை ஒரு வாட்டி மட்டும் பெருக்கணா போதுமா இல்லை அப்போ திரும்ப பெருக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஏழோட இன்னொரு ஏழை பெருக்க போகிறேன் இதனுடைய அர்த்தம் என்ன நான் ஏற்கனவே ஏழை ஒரு வாட்டி பெருக்கியிருக்கேன் இன்னொரு தடவை ஏழை பெருக்கிறதுனால ஏழை ரெண்டு வாட்டி பெருக்கினருக்கு அர்த்தம் அதாவது ஏழு ஸ்கொயர்னு அர்த்தம் சரி ஏழையும் ஏழையும் பெருக்கினா என்ன வரும் நாற்பத்தி ஒன்பது வரும் நாற்பத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரும் நமக்கு தேவையா இல்லை ஒன்றாம் இலக்க எண் மட்டும் போதும் ஸோ அதனால் இந்த நாலு நமக்கு தேவையில்லை ஒன்பது மட்டும் போதும் அப்போ ஏழு ஸ்கொயரினுடைய ஒன்றாம் இலக்க எண் இது இதை நான் திரும்ப ஏழாவில் பெருக்க போகிறேன் இதனுடைய அர்த்தம் என்ன ஏழு க்யூபு கண்டுபிடிக்க போகிறேன்னு அர்த்தம் சரி ஒன்பதை ஏழாவில் பெருக்கனா அறுபத்தி மூணு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு நமக்கு தேவையில்லை ஒன்றாம் இலக்கை எண்ணான மூணு மட்டும் போதும் இப்போ இதை திரும்ப ஏழால் பெருக்க போகிறேன் ஸோ எனக்கு ஏழு பவர் நாலு கிடைக்கிது ஏழு மூணு இருபத்தி ஒன்று ரெண்டு எனக்கு தேவையில்லை ஒன்றாம் இலக்கமான ஒன்று மட்டும் போதும் இதை திரும்ப நான் ஏழாவில் பெருக்க போகிறேன் ஏழு பவர் அஞ்சு இங்கே நமக்கு என்ன கிடைக்கிது ஓர் ஏழு ஏழு இப்போ இதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழு வாட்டி நம்ம பெருக்க போகிறது கிடையாது அப்போ எது வரைக்கும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய எண் என்னது ஏழு அதே ஏழு திரும்ப வர வரைக்கும் அப்போ இப்போ நமக்கு பாருங்க அதே ஏழு இங்கே திரும்ப வந்துடுச்சு ஸோ நான் பெருக்க வேண்டிய இந்த ஸ்டெப்பை நான் இத்தோட நிறுத்திக்க போகிறேன் ஏன்னா எனக்கு இந்த ஏழு திரும்ப கிடச்சிடுச்சி அதே சமயம் லாஸ்ட்டாக கிடச்ச இந்த ஏழு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா இது எனக்கு தேவையில்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்போட வேல்யூ மட்டும் இருந்தால் போதும் ஸோ ஏழு பவர் அஞ்சு எனக்கு தேவையில்லை இப்போ நான் இந்த பக்கம் வரேன் இங்கே ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இந்த நம்பரை நான் இப்போ ஒரு நம்பரால் வகுக்க போகிறேன் எந்த நம்பரால் வகுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே எனக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எண் என்னது நாலு ஸோ இந்த நாளால் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் வகுக்க போகிறேன் ஒருவேளை எனக்கு இந்த ஏழு திரும்ப கிடைக்கக்கூடிய எண் வேறு ஏதாவது என்ன இருந்தால் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் இதை வகுக்கணும் எனக்கு இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டெப் என்னது நாலு ஸோ இந்த நாலு அப்படிங்கிற நம்பரால் நான் வகுக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் இருபதை எடுத்துக்கிறேன் எத்தனை நாள் இருபது ஐநான்கு இருபது இருபதை இருபதால் கழிச்சுட்டால் ஜீரோ வந்துடும் அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றுங்கிறது நாளை விட சின்ன நம்பர் ஸோ க ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டு அடுத்த நம்பரோட சேர்த்து கீழே இறக்கிக்கிறேன் இப்போ பதினேழு இருக்குது அப்போ நன்னாங்கு பதினாறு பேலன்ஸ் நமக்கு கிடைக்கிறது ஒன்று இப்போ நமக்கு இந்த இரண்டாயிரத்தி பதினேழுங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் ஐநூற்றி நால நால பெருக்கி ஒன்றை கூட்டுனா ரெண்டாயிரத்தி பதினேழு வரும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பை நம்ம கணக்காக போட்டோம் அப்படின்னா எப்படி போடுவோன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி பதினேழை நாம் இப்படி பிரிச்சுக்கலாம் நாலு இன்ட்டு ஐநூற்றி நாலு ப்ளஸ் ஒன்று அப்போது ஏழை இதற்கு தனியாகவும் இதற்கு தனியாகவும் பிரித்து எழுதணும் அப்படி பிரித்து எழுதுனோம்னா நடுவில் இருக்கிற கூட்டல் பெருக்களாக மாறிடும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரியும் ஏ பவர் எம் ப்ளஸ் என்னாக இருந்தால் அது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னு எழுதலாம் ஸோ அதுபடி இங்கே ஏழு பவர் நாலு இன்ட்டு ஐநூற்றி நாலு பெருக்கள் ஏழு பவர் ஒன்று இங்கே இந்த ஐநூற்றி நாலுங்கிறது நமக்கு தேவையில்லாதது ஸோ ஏழு பவர் நாலுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு ஒன்று அப்போ ஏழு பவர் நாலுக்கு பதிலாக ஒன்று ஏழு பவர் ஒன்றுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு ஏழு ஸோ ஏழு பவர் ஒன்றுக்கு ஏழு ஓர் ஏழு ஏழு ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஏழு ஆனால் நாம இவ்வளவு பெரிய ஸ்டெப்லாம் போட போகிறது கிடையாது இந்த வகுத்தல்ல இருந்தே நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அப்படின்னா எல்லா கணக்குலையுமே கண்டிப்பாக இந்த ஏழு பவர் நாலு வரும் ஸோ இந்த லாஸ்டாக இருக்கக்கூடிய எண் அப்படியே வச்சுக்கோங்க எல்லா கணக்குக்குமே லாஸ்டாக இருக்கக்கூடிய எண்ணை அப்படியே வச்சுக்கோங்க இங்கே மீதி என்ன கிடைக்கிது ஒன்று ஒன்று மீதி கிடைச்சா இங்கே ஏழு பவர் ஒன்றுல என்ன இருக்கோ ஏழு தானே இருக்குது ஸோ அந்த ஏழை எடுத்துகிட்டு வந்து பெருக்கணும் ஓர் ஏழு ஏழு ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் நம்ம இவ்வளவு பெரிய ஸ்டெப்பு போடாமல் இங்கே மீதி என்ன இருக்கோ ஒருவேளை மீதி ரெண்டு இருந்துச்சுன்னா இந்த ஒன்பதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒன்றோட பெருக்கணும் ஒருவேளை இங்கே மீதி மூணு இருந்துச்சுன்னா இந்த மூணை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒன்றோட பெருக்கணும் அப்படின்னு நம்மளால் ரொம்ப ஈஸியாக இந்த கணக்கை போட்டு முடிச்சிட முடியும் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு பவர் இரண்டாயிரத்தி இருபது இதனுடைய ஒன்றாம் இலக்க எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்கே ஒன்றாம் இலக்க எண் என்னது மூணு ஸோ மூணு பவர் ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் கீழே உள்ள மூணு தனியாகவும் மேலே உள்ள ரெண்டாயிரத்தி இருபது தனியாகவும் எடுத்துக்கிறேன் இந்த மூணு எதை குறிக்கிது மூணு பவர் ஒன்றை குறிக்கிது நான் மூணு பவர் ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மூணால பெருக்கிறேன் மும்மூணு ஒன்பது இப்போ மூணு பவர் மூணு கண்டுபிடிக்கிறதுக்காக மூணால பெருக்கிறேன் ஒன்பதை மூணால பெருக்கனா ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு எனக்கு தேவையில்லை ஒன்றாம் இலக்கமான ஏழு மட்டும் போதும் இப்போ திரும்ப மூணு பவர் நாலு கண்டுபிடிக்கிறதுக்காக மூணால பெருக்கிறேன் ஏழு மூணு இருபத்தி ஒன்று எனக்கு இந்த ரெண்டு தேவையில்லை ஒன்றாம் இலக்க எண்ணான ஒன்று மட்டும் போதும் இப்போ திரும்ப மூணு பவர் அஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்காக மூணால் பெருக்கிறேன் ஓர் மூணு மூணு எனக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அதே மூணு இப்போ எனக்கு எண்டிங்கில் கிடச்சிருச்சு அதனால் இந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பு எனக்கு தேவையில்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பு மட்டும் இருந்தால் போதும் இப்போ எனக்கு இங்கே என்ன நம்பர் கிடச்சிருக்கு நாலு கிடச்சிருக்கு ஸோ இதை நான் நாலால் வகுக்க போகிறேன் அப்போது நாலால் வகுத்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு இருபது இருக்குது ஐநாங்கு இருபது பேலன்ஸ் ஜீரோ இந்த ரெண்டுங்கிறது நாளை விட சின்ன நம்பர் ஸோ அதுக்கு ஜீரோ போட்டுக்கிட்டு இருபதை கீழே இறங்கிக்கிறேன் இப்போ திரும்ப அஞ்சு தடவை நால பெருக்கனா இருபது கிடைக்கும் ஸோ பேலன்ஸ் இங்கே ஜீரோ நான் போன கணக்குலேயே சொன்னேன் இனிமேல் நான் ஸ்டெப்பெல்லாம் போகிறது கிடையாது அப்போது டைரெக்டாக போடுறது எப்படி லாஸ்ட்டு நம்பர் எப்போதுமே அப்படியே இருக்கும் ஒன்று இதோட இங்கே பேலன்ஸ் என்ன வந்திருக்கோ அந்த எண்ணெய் பெருக்கணுன்னு சொன்னேன் இங்கே பேலன்ஸ் ஒன்று வந்தால் மூணு பவர் ஒன்னோட நம்பர் என்ன மூணு அந்த மூணு இடத்துலேருந்து பெருக்கணும் பேலன்ஸ் ரெண்டு வந்தால் இந்த ஒம்பது எடுத்துகிட்டு வந்து பெருக்கணும் பேலன்ஸ் மூணு வந்திருந்தால் இந்த ஏழு எடுத்துகிட்டு வந்து பெருக்கணும் ஆனால் இங்கே பேலன்ஸ் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் ஜீரோ அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் எதையும் பெருக்க வேணான்னு அர்த்தம் அப்போ இந்த ஒன்றோட நீங்கள் எதையும் பெருக்க வேண்டாம் இந்த ஒன்றே தான் உங்களுடைய ஆன்சர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இரண்டாயிரத்தி இருபது வாட்டி பெருக்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாம் இலக்க என்னானது சரி வாங்க இன்னொரு கணக்கு பார்க்கலாம் நாலாயிரத்தி நூற்று முப்பத்தி எட்டு பவர் எழுநூற்று ஐம்பத்தி நாலினுடைய ஒன்றாம் இலக்க எண்ணை கண்டுபிடிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் என்ன நம்பரா இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை இங்க இருக்கக்கூடிய இந்த எட்டும் இந்த பவரும் மட்டும் இருந்தா போதும் சோ எட்டு பவர் எழுநூற்று ஐம்பத்தி நாலு இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் கீழே உள்ள எட்டு தனியாகவும் மேலே உள்ள எழுநூற்று ஐம்பத்தி நாலு தனியாகவும் பிரிச்சுக்கிறேன் எட்டு அப்படிங்கிறது எட்டு பவர் ஒன்றை குறிக்குது ஸோ எட்டு பவர் ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக எட்டால் பெருக்கிறேன் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இந்த ஆறு தேவையில்லை ஒன்றாம் இலக்கை எண்ணான நாலு மட்டும் போதும் இப்போ எட்டு பவர் மூணு கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்ப எட்டால் பெருக்கிறேன் எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு இந்த மூணு நமக்கு தேவையில்லை ஒன்றாம் இலக்கமான ரெண்டு மட்டும் போதும் இப்போ எட்டு பவர் நாலு கண்டுபிடிக்கிறதுக்காக எட்டு ரெண்டு பதினாறு ஸோ இங்கே நமக்கு ஒன்றாம் இலக்க எண்ணான ஆறு மட்டும் போதும் இந்த ஒன்று தேவையில்லை இப்போ எட்டு பவர் அஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்ப எட்டால் பெருக்கிறேன் எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு இங்கேயும் நமக்கு நாலு தேவையில்லை இங்கே இருக்கக்கூடிய எட்டு மட்டும் போதும் இந்த எட்டு ஏற்கனவே நமக்கு வந்த அதே எட்டு ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பு நமக்கு தேவையில்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பு மட்டும் இருந்தால் போதும் இங்கேயும் பாருங்கள் எனக்கு வகுக்க வேண்டிய எண் என்ன கிடைக்கிது நாலு கிடைக்கிது ஸோ இதை நான் நாளால் வகுக்க போகிறேன் முதல்ல ஓர் நாலு நாலு பேலன்ஸ் மூணு இங்கே இருக்கிற அஞ்சை அப்படியே கீழே இறக்கிக்கலாம் இப்போ நமக்கு எட்நான்கு முப்பத்தி ரெண்டு பேலன்ஸ் மூணு இங்கே இருக்கக்கூடிய நாளை கீழே இறக்கிக்கலாம் இப்போ நமக்கு எட்நான்கு முப்பத்தி ரெண்டு பேலன்ஸ் ரெண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்டாக இருக்கக்கூடிய எண்ணானது அப்படியே வரும் இதோட பெருக்க வேண்டிய என்ன தான் இந்த மீதியை வச்சு கண்டுபிடிக்கணும் மீதி என்னது ரெண்டு அப்போ இந்த இடத்துக்கு போனோம்னா எட்டு பவர் ரெண்டுக்கு நேரம் என்ன இருக்குது நாலு இருக்குது ஸோ இதை நான் நாலால பெருக்கணும் ஆறு நாள் எவ்வளோ ஆறு நான்கு இருபத்தி நாலு இங்கேயும் எனக்கு ரெண்டு நம்பர் கிடைக்கிது ரெண்டுன்னு நாலுன்னு இதில் எனக்கு ஒன்றாம் இலக்கை என்னான நாலு மட்டும் போதும் இந்த ரெண்டு தேவையில்லை ஸோ இந்த ரெண்டை விட்டுட்டு இந்த நாலு மட்டும் இருந்தால் போதும் இந்த நாலு தான் இந்த எண்ணினுடைய ஒன்றாம் இலக்க எண் இவ்வளோதாங்க இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான் இதில் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் அப்படின்னு ரொம்ப பெருசாக எதுவும் தரலை அடுத்தடுத்த வீடியோவில் இதே கணக்குக்கு இன்னும் நிறையா ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது அப்படின்னு வரிசையாக பார்ப்போம் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறது பேசிக்கான விஷயம் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த கணக்கை வச்சுக்கிட்டு உங்களால் எல்லா ஒன்றாம் இலக்க எண்ணுக்கான கணக்கையும் போட்டு முடிக்க முடியும் ஆனால் இன்னும் கொஞ்சம் விரைவாக போடணும் பார்த்த உடனேயே ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்தாக இந்த கணக்குக்குள்ளே போகணும் ஸோ அந்த கணக்குகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இந்த கணக்கை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதோ இந்த மூணு கணக்கை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மூணு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்லித்தரது அப்படிங்கிறத என்னால் கெஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்